எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் வித் சுஹைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறனாரு. சரி, ஓகே ப்ரோ அப்படின்னு நானும். ஸோ அந்த வீடியோ பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த வீடியோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. தமிழில் பார்த்துனா தெரிஞ்சுக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே சபீரோட ஃபுல் பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்கே சபீர்னா யார் அப்படின்னு தெரியாத பிளேஸே இல்லைங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப ஒரு இது நோக்கமாக விளையாடுவாங்க, ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ பிளேயர் ஆகணும், லெவலப் ஆகணும், நம்ம தான் கெத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே சபீர்னா யார், என்ன மாசு, என்ன கெத்துன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் லெவல் பிளேயர்லேருந்து ஹண்ட்ரடாவது லெவல் பிளேயர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் எஸ்கே சபீர் அப்படின்னு. இப்போ வந்து நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க ஃப்ரீ ஃபயரில், ஆனால் வந்து எஸ்கே சபீர் தெரியாத யாருமே இல்லை. இப்போ நிறைய பேர், இப்போ ஒருத்தர் வந்து ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். சில பேருக்கு வந்து ஏ தெரியும், சில பேருக்கு வந்து பி தெரியும். அந்த சில பேருக்கு வந்து ஏ தெரியாது, சில பேருக்கு வந்து பி தெரியாது, அந்த மாதிரி தான். ஆனால் எஸ்கே சபீர் சொன்னாலே போதும், எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீ ஃபயர் ஒரு நோக்கமாக விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே எஸ்கே சபீர் வந்து தெரியும். அப்படி என்னடா பண்ணிட்டாரு இவர், அப்படி எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. சில புதுசாக வந்த பிளேயர்ஸு, ரெண்டு சீசன், மூணு சீசன், அஞ்சு சீசன் வந்த பிளேயர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்காது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாம் புரியாமல் கூட போகலாம். அதாவது இந்த வீடியோவில் வந்து எஸ்கே சபீரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச வீடியோஸு, எனக்கு தெரிஞ்ச இது தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு ரீசன் சொல்கிறேன் ஏன் வந்து எஸ்கே சபீர் வந்து இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கில்டில் இருந்தார், அந்த கில்டு பேர் வந்து நைட் வாக்ஸு. அந்த கில்டுலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வெளில வந்துட்டார். வெளில வந்துட்டு என்ன பண்ணுறதுடா, கில்டு விட்டு வெளில வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அந்த கில்டு விட்டு வெளில வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கில்டு லீடர் இல்லை, லீடர் வந்து வேறு ஒருத்தர். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கில்டில் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டாரு. எஸ்கே சபீராக இருந்தவர் எஸ்கே சபீர் பாஸாக மாறினார். பாஸ்னு ஒரு கில்டை ஓப்பன் பண்ணி, அதாவது பாஸ் கில்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அதில் லீடரானார். அப்போத்துலேருந்து அவர் அதுக்கு முன்னாடி வந்து யாருமே அவர் மதிக்கலை. அதுக்கு அந்த கில்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ப்ரோ பிளேயர்ஸையும் இன்வைட் பண்ணி ப்ரோ பிளேயர்ஸ் வச்சு அந்த கில்டை நடத்திட்டு இருந்தார், நடந்திட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு தனி மரியாதையே வர ஆரம்பிச்சுது. அவர் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு இது ஒரு ஃபஸ்ட்டு காரணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்கே சபீர் வந்து ஜிக்ஸ்னு ஒரு சூப்பர் பிளேயர் இருக்கார், அவருக்கு வந்து இந்த கில்டை வந்து கொடுத்துட்டாரு. கில்டி கொடுத்து அவர் வந்து இப்போ ஜிக்ஸ் தான் லீடராக இருக்கார், அவர் வந்து கோ லீடர் அந்த மாதிரி இருக்கார். இப்போ வந்து ஏண்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட லெவல் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவரோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 78. 78னாவே தெரிஞ்சிருக்கும், சம பிளேயர், செம்மையாக விளையாடிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 40-50 இருக்கிறவங்களாம் ப்ரோ இல்லை, நோ பாக்ஸ்லாம். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க 60-68-70-80 இருப்பாங்க, அவங்க தான் ப்ரோவாக இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க லெவலை மட்டும் ஏற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா லெவலுக்கு ஏற்ற ஸ்கில் வச்சுருப்பார். போக போக ஏறி தான் போகிற தவிர அவர் டவுனே ஆகிற மாதிரி தெரியாது. சரி, செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் கோட்டு, ட்ரெஸ் டிசைனு, என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டையில் ஒரு ஹேர்ஸ்டைலை போட்டுட்டு, எல்லோ கலர் ஹேர்ஸ்டைலை போட்டுட்டு, கீழே வந்துட்டு கைதி ட்ரெஸ்ஸு, அது கீழே பேண்ட்டு வந்து ஒரு டைமண்ட் ராயிலில் விட்ட பேண்ட்டு, அது கீழே வந்து அது பேர் என்னது, ஐயோ வந்து கப்பல் கோட்டின் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அந்த ஷூ போட்டிருப்பாரு. இதுதான் மட்டும் எஸ்கே சபீர் ஒரு அவங்க ஃப்ரீ ஃபயர் வந்து அவருக்காகவே கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நிறைய பிளேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எஸ்கே சபீர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரேங்க் மேட்ச் விளையாடுங்க அப்படின்னா, அதில் போர்டில் வந்து எஸ்கே சபீர் அப்படின்னு போட்டிருந்தா கூட நம்ப மாட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் அது இது வச்சு தான் நம்புவாங்க, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ வேல்யூ.
ஏன்னா வந்து அது வந்து ஃபேக்காக இருக்கும்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து ஊரில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் ஊரில் வந்து நாலஞ்சு பேர் அந்த அதே மாதிரி வச்சுட்டு தெரியவானுங்க நிறைய பேருங்க. அதனால் அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க நல்லா அவர் பேரை கேட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. எப்படி வந்து இன்னொரு விதத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் எஸ்கே சபீர், பேர் வச்சா எஸ்கே சபீர், இந்த மாதிரி தான் நிறைய பிளேஸ் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்கே சபீர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு பேர் வந்து கரெக்டாக இருக்கும், எஸ்கே சபீர் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவருக்காகவே ஃப்ரீ ஃபயர் வந்து விடப்பட்ட மாதிரி இருக்கும். ஓகே வாங்க செகண்டுக்கு போவோம். செகண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இவரோட டீட்டெயில்ஸ் அதாவது ஃபுல் பயோகிராஃபியில் பார்க்க போகிறோம். பயோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லியாச்சு சாரி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரோட ஃபோட்டோ பாருங்கள், இதுதான் வந்து இப்போ நல்லா இதுவாக இருக்காரா, நல்லா புஷ்டியாக இருக்காரு, இதுதான் அவரோட ஃபோட்டோ, இவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து தேர்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீரோட ஃபுல் நேம் பார்க்க போகிறோம். எஸ்கே சபீரா ஃபுல் நேமாக சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. எஸ்கே சபீரோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சபீர், அதுதான் சுருக்கி எஸ்கே சபீர்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு 4 மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, 3 மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டீஃபால்ட் மொபைல், அது தெரியல, விவோ 15 ப்ரோன்னு நினைக்கிறேன், விவோ 15 ப்ரோ. அது வந்து அவர் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருந்தார். ஃப்ரீ ஃபயர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விளையாடுற ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து 1+5 1+6 மொபைல் வந்து கொடுத்தாங்க. அவர் அவங்க ஃப்ரீ ஃபயரே வந்து எஸ்கே சபீர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து iPhone 11 Pro ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் வந்து ஏன் ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே சபீர் பாஸ்கில் சி எஸ்கே சபீர் கேமிங் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த சேனலும் ஃபேமஸாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஃபேமஸ்ஸு. இவர் பார்த்தீங்கன்னா எந்த வந்த 6 மாதத்துலேயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டார். ஏன்டா நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் போனது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போனது இல்லை, உண்மையாக சொன்னால் போனது இல்லை தான். எஸ்கே சபீர் வந்து அவ்வளோ இது அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதில் அவர் ரெகுலராக டெய்லி ஒரு 2 வீடியோஸ் போடுவார் அவரோட கேமிங் பற்றி. அதை பார்த்தாலே உங்களுக்கும் ஒரு ஸ்கோப் கிடைக்கும், நம்ம இப்படிலாம் விளையாடலாம், இப்படி பேக்கப் அடிக்கலாம், செம்மையாக இருக்கலாம், அடிக்கலாம், நம்ம ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக போய் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், எஸ்கே சபீரோட சேனல் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நிறைய பேர் ஏட்டஸ் இருக்காங்க, ஏட்டஸும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸும் இருக்காங்க. ஏட்டஸ் வந்து சொல்லுவாங்க என்னென்னா அவன் எஸ்கே சபீர் வந்து நூபு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஸ்டீம் அதாவது லைவ் பண்ணுவாங்க, லைவ் போடுவாங்க கூட சொல்லுவாங்க எஸ்கே சபீர் வந்து நூபுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் இப்படி இவரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இவர் ப்ரோ தான், செம்மையாக விளையாடுவார், கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு. இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரோ பிளேயர் தான், எல்லாராலையும் தெரிஞ்சவங்க இவர் ப்ரோ பிளேயர் தான். இவர் நூபு இல்லை, அவங்க ஹேட்டர்ஸ்க்கு மூஞ்சிலே குத்துற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவர் லெவல் வந்து 78 78னாவே தெரியும் நம்மளுக்கு எப்படி ஆடுவாங்க அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயரு, ரியல் ப்ரோ பிளேயர். இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து 60 லெவலில் இருக்கிற பிளேயர்ஸே வந்து ப்ரோ பிளேயரா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. அவங்க முன்னாடி வந்து 78 பிளேயர்ஸ்லாம் என்ன சும்மாவா, 78 லெவல் பிளேயர்ஸ்லாம் சும்மாவா, சும்மா ப்ரோ பிளேயர்னாலும் ப்ரோ பிளேயரான்னு சொல்லி கேட்டால் சுற்றிட்டு இருப்பாங்க. சரி வாங்க நம்ம வந்து ஏன் இவர் வந்து ஃபேமஸ் ஆனார் சொல்லி செகண்ட் பாயிண்ட்டை பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஏன் இவர் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்த சீசனில் அதாவது இந்தியன் சர்வரில் ஃபஸ்ட்டு வந்த சீசனில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர்லேயே இருந்திருக்காரு மனுஷன். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனால் போகிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ போயிட்டாருனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் 2-3 வந்து தான் கீழே. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசன் ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டரில் இருந்திருக்காங்க, யாருமே விடலை, ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தார். அவர் தான் எஸ்கே சபீர். இதனால தான் வந்து அவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம். எஸ்கே சபீரோட ஐடி வந்து இங்கே கீழே லிஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுனா கொடுங்க. ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும், நான் குரூப் பார்த்தா ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு தடவை போச்சு அவர் அச்செப்ட் பண்ணாரான்னு தெரியல, அச்செப்ட் பண்ணல. இந்த வீடியோவில் எஸ்கே சபீரோட ஃபேனாக இருந்தால் சொல்லுங்கள், ஏன் அவரோட ஃபேனாக இருக்கீங்க, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஏன் அவரை ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எஸ்கே சபீரை வந்து பாஸ் ஃபீல்டுக்கு வந்து அதாவது நைட் அவார்ட்ஸ் வந்து காசு கொடுத்து தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் தெரியாமல் சொல்ல மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வர ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. என்னடா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிவிஎஸ் மாதிரி அவரும் வந்து டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ காய்ஸ் நம்ம வீடியோட எண்டு காணட்டும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சீ யூ.